ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி வந்து புதினா வளர்க்குறது பற்றி பார்க்க போகிறோங்க. புதினா வந்து நாம் வந்து இந்த மாதிரி க்ரோ பேகில் தான் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இடமே இல்லாட்டியும் கூட உங்களோட ஜன்னல் பக்கத்தில் வச்சு கூட வளர்க்கலாங்க. உங்கள் சமையல் அறையில் ஜன்னல் இருக்குல்ல, அதில் இல்லைன்னா வெளியில் சின்னதாக இடம் இருந்தால் கூட சின்னதாக வந்து ஒரு தொட்டி ஏதாவது வந்து வாங்கி வச்சுட்டு அதில் கூட வளர்க்கலாம். இல்லைன்னா வீட்டில் பழைய டப்பா இருந்தால் அது கூட எடுத்துட்டு மண் போட்டுக்கோங்க. மண் கலவை கூட மண்புழு வரம் வேப்பம் பொண்ணாக்கு போட்டாலும் ஓகே, இல்லைன்னா நீங்கள் வெறும் மண் கூட போட்டுக்கோங்க. கிடைக்காதவங்க போட்டுட்டு நாம் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வருவோம்லங்க. புதினா இந்த மாதிரி இருக்கும் நல்லா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. நாம் வந்து அப்படி தான் எடுத்துருக்கோம். இதில் வந்து நல்லா தடிமனாக இருக்கிறதா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா வேர் இருக்கணும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நாம் வந்து இப்போ நட்டுருக்கோம்லங்க, அது ஃபுல்லாமே ஒன்று ஒன்று நட்டுருக்கோம். எத்தனை நட்டுருக்கோன்னு பாருங்கள். இங்கே நட்டுருக்கோலங்க, அது ஃபுல்லாமே நாம் வந்து நம்ம வீட்டில் ஏற்கனவே புதினா வளர்த்துருக்கோலங்க, அதுலேருந்து கட் பண்ணி நட்டு வச்சதுங்க. ஒரு 15 நாள் ஆகுது. இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து குச்சியாக நட்டது தான், ஃபுல்லாக புதினா வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் வந்து வெறும் மண்ணில் நட்டால் கூடங்க, இதுக்கு வந்து காய்கறி கழிவு அப்புறம் பழங்கழிவு, நம்ம வீட்டில் வந்து வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணுவோம், ஏதாவது ஒரு பழம் சாப்பிடுவோம், அதோடய கழிவை வந்து அப்படியே வந்து நீங்கள் ஒரு குட்டி டப்பாவில் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அந்த தண்ணி வந்து ஒரு 1 வீக் ஊறினதுக்கப்புறமா வடிகட்டிட்டு அந்த தண்ணியை புதினாக்கு வந்து ஊற்றி விடுங்க. சூப்பராக வளருங்க. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நிறைய உரம் சொல்லியிருக்கோம், அது வந்து பெருசாக போடுறவங்க போட்டுக்கோங்க. இது வந்து சின்னதாக வளர்க்குறவங்க மண் மட்டும் போட்டுட்டு இந்த காய்கறி கழிவு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வளருங்க. நீங்கள் இது மட்டுமே செஞ்சு பாருங்கள், புதினா வந்து செம்மையாக வரும். எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற வேறு புதினாலாம் பார்க்கலாம். புதினா வந்து நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். ஸோ சட்னி அரைக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்படியே வந்து பறிச்சுக்கலாம். இது நிறையா வந்துச்சுன்னா அதை வந்து பல்பொடி அரைக்க பயன்படுத்திக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம புதினா பயன்படுத்துவோம். ஸோ கண்டிப்பாக வளர்த்து பாருங்கள். இதுலேயும் வந்து நம்ம ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம்லங்க, ஒரு ஒரு குச்சியாக எடுத்து புதினா இது நட்டது. இதில் வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து இதில் வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். அதில் நமக்கு மேலாப்பில் தெரியல வேர், அது எல்லாமே வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். அடியில் இதோட வேர் இருக்குது, அது வந்து எப்படி வளருதுன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் வந்து புதினா வளர்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டாலும் கூட அது திரும்பவும் வளருங்க. இந்த மாதிரி குட்டி டப்பாவில் நாமளும் புதினா நட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ உங்களை இந்த மாதிரி தான் நான் வந்து வைக்க சொன்னேன். உங்கள் வீட்டில் வந்து சின்னதாக இடம் இருந்தாலும் ஓகே, இல்லைனா ஜன்னல் பக்கத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வெயில் படுற மாதிரி வச்சுருங்க. சூப்பராக வளரும். மண்ணும் காய்கறி கழிவு தண்ணி மட்டுமே போதுங்க, சூப்பராக வளரும். இது வந்து சப்போட்டா மரம். இதில் வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து புதினா நட்டிருந்தோங்க. கிளறி விட்டு வேர் எல்லாமே நம்ம பிடுங்கி விட்டாச்சு. திரும்பவும் அடியில் இருக்கிற வேர் வந்து வளருது பாருங்கள். நீங்கள் ஒரு டைம் நட்டுட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து நம்ம பறித்து அதை சமைக்கும்போது அதோட வேரையே திரும்ப வேறு இதுலேயும் நட்டு வைக்கலாம். இதுலேயும் வந்து திரும்ப வந்துகிட்டே இருக்கோங்க. கண்டிப்பாக வந்து புதினா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி சூப்பராக வருங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.